தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் என்னும் ஊரில் பாம்பன் எனும் பதியில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் அவதரித்தார்கள். இவர் 1850 ஆண்டு முதல் 52 ஆண்டுக்குள் பிறந்திருக்கலாம் என்று சரித்திரம் கூறுகிறது. இவர் முருகப்பெருமான் ஒருவனையே ஏகதெய்வமாக வழிபட்ட மிகப்பெரிய ஞானியாவார். இவர் முருகன் மீது 6666 பாடல்களை மகா மந்திரங்களை நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த அத்தனையும் சைவ சித்தாந்த கருத்துக்களையும் சாஸ்திரங்களையும் சோத்திரங்களையும் உள்ளடக்கியதாகும். சுவாமிகள் அவர்கள் ஒவ்வொரு பதிகத்திலும் 10 பாடல்கள் வீதம் பாடியிருக்கிறார்கள். பாடலின் முடிவில் தன்னுடைய மானசீக குருவாக இருக்கின்ற அருணைநாத பெருமானை வைத்து பாடியுள்ளார்கள். சுவாமிகள் தமிழில் மிகப்பெரிய பிரபந்தங்கள் ஏற்றிருந்தாலும் கூட சித்திரக்கவி மூலமாக கவி ஏற்றுவதிலும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளாசி பெற்றுள்ளார்கள். இந்த அருளாசி முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கடாட்சம் என்று அவர்களே கூறியிருக்கிறார்கள். சித்திரக்கவி என்பது ஒரு சித்திரம் வரைந்து அதற்குள் மந்திர சொற்கட்டுகளை சேர்த்து அதிலிருந்து முக்கியமான சைவ சித்தாந்த கருத்துக்களை முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் தெளிவுபடுத்தி அதன் மூலமாக நமக்கும் பலனளிக்குமாறு இந்த சித்திரக்கவிகளை சுவாமிகள் ஏற்றியுள்ளார்கள். இந்த சித்திரக்கவி மொத்தம் 10 பாடல்கள் உள்ளன. அவற்றுள் தலையாய இருப்பது சஸ்திரபந்தமாகும். சஸ்திரபந்தம் என்பது வேல் வடிவில் எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகாமந்திரமாகும். இதில் 55 எழுத்துக்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இதில் சைவ சித்தாந்தம் கூறியுள்ள ஆணவமலம் பந்தங்களும் ஒழிய வேண்டும் என்கிறார். சுவாமிகள் குணமும் புகழுமுள்ள பரமான்மாவே நீ என் முன் வந்தருள்க, திருவடி செல்வத்தை தந்தருள்க என்றும் சுவாமிகள் விளம்புகின்றார்கள். இதில் முருகனின் உருவ திருமேனி அருவநிலை முதலியவற்றை புகழ்ந்து மும்மலங்களை நீக்கி காட்சியளித்து திருவடி பேற்றையும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வெண்பாவை அமைத்துள்ளார்கள். இதை நாள்தோறும் படித்து வந்தால் நமக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு கிடைக்கும். இப்பொழுது அதை நாம் பாட கேட்கலாம். மனிதனாக பிறந்து மகானாக வாழ்ந்த ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய முழு பெயர் மகாதேஜோ மண்டலகுரு உபய அருணகிரி அத்தியாச்சிரம சுத்தாத்வித வைதீக சைவ சித்தாந்த ஞானபானுவாகும். பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய ஒரு அற்புத நிகழ்ச்சியை இந்த உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் ஒரு திருவிளையாடல் செய்தார். பாம்பன் சுவாமிகள் இங்கே தம்புச்செட்டி தெருவில் நடந்து சென்ற பொழுது அவருடைய கணுக்காலில் குதிரை வண்டி ஒன்று ஏறி கணுக்கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது. உடனடியாக சுவாமிகளை அங்கிருந்த அடியார்கள்
इंपुर राजीवगांधी महत्व अब सेतार सेतवन अंगेर महत्व आंगल महत्व इवर सामी उपी नीक सापूटा कन्ूट अड़ियाम सामी मनमेंवेमी तुय अड़ियाारे सण्म कवशम महामन नहीं नाद कटार इण अड़ अवर सण्म कवशम महामन नाद पारायण इप्ली साम महत्व सर्द ना मुद्ल पदोराव मुगपेमान का इंवेल तांग अलबूड निक्च मुगपेमान कुे साम अड़ते तान वंपन साम मन निके मुगपेमाने वनार निक्षेल अशोक जालवासम मेपे और पदकते साम अरल अशोक जालवासम एणल पत् पत् पाड़ प्रेपे इधर तलवियों तोड़ियों मि उयर इलाकण मुद्दे कवि सेूल तमुक पाम अरल पत् पता आराव पताकूड निक्षा साम मि अलग तेलतेलिये मिपे वैर क्रीडी अरावद पत् अंदले इवर नाम केप
தமிழிலே பாம்பன் சுவாமி அருளிய பந்தங்கள் 10 இருக்கும் பொழுது இந்த மயூர வாகன விழா கொண்டாடுவதற்கு வேலும் மயிலும் அவசியம் என்பதை சுவாமிகள் உணர்த்தியுள்ளார்கள். அதன் தொடர்பாக ஏற்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சிக்கு மயூர பந்தம் என்ற சித்திரக்கவியுடைய பெருமைகளை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். மயூர பந்தம் என்பது 100 எழுத்துக்களை கொண்ட மகா மந்திரமாகும். இதில் குறில் எழுத்துக்களை சேர்ந்து எழுதப்பட்ட பாடலாக அமைந்துள்ளது. இது அருசீர் கழி நெடிலெடிய ஆசிரிய விருத்தத்தில் சுவாமிகள் இயற்றியுள்ளார்கள். இதன் பண் தனத்தன 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 தனநன தன என்ற மெட்டில் சுவாமிகள் இந்த செய்யுளை எழுதியிருப்பது மிகவும் அருமையாக உள்ளது. தனத்தையும் உடையவன் குகன் என்றும் ஆன்மாக்களின் இருதய குகையில் இருக்கும் ஒப்பற்ற குகன் என்றும் குறைவற்ற பெருந்தொழில் உள்ள பச்சை நிறமுள்ள மயில் வாகனத்தின் கடவுளே என்று வர்ணித்து இனிமையான மாறா இள நலம் உள்ள முடிவடிவோனே வந்தருள்வாயாக என்று சுவாமிகள் விளம்புகின்றார். இதில் மயில் பிரணவ சுரூபம் நிலையில் உள்ளது. பிரணவ சுரூப மயில் என்பது முருகப்பெருமானுக்கு 3 வகையான மயில்கள் உள்ளன. 1 பிரணவ சுரூப மயில், 2 இந்திரன் மயில், 3 சூரபத்மன் மயில் என்று உள்ளது. சூரபத்மன் மயில் வலது பக்கம், இந்திரன் மயில் இடது பக்கமாகும். பிரணவ மயில் என்பது இப்பொழுது நாம் காட்சி கொடுத்திருக்கின்ற படம் போல பிரணவ மயில் உள்ளது. பிரணவ மயில் என்பது முருகன் வேறு மயில் வேறு இல்லாமல் அந்த பிரணவ சுரூப நிலையில் முருகப்பெருமான் மயில் மீது காட்சி கொடுத்து பாம்பன் சுவாமிகளுடைய கால் முறிவு ஒன்று சேரும் விதத்தில் அமைந்துள்ளதால் இந்த பிரணவ மயில் அதி சிறப்பு பெற்ற மயிலாக உள்ளது என்பதை கூறுகிறேன். வரத நதி வனகர சுமுக ஒரு குக வரி துதபு விரிவிதி மரகத பரிபரம துகளில் அசல விமல மழையனல்லிரிய மரபுரு குரு முனிவர் புதிமயல் அசர மதி விரி விபுத குரு
சுரபதி நவரச பரத தினகர மது கமழ புனி வருதே தினகர மது கழ மழ முனி வருதே மழ முனி வருதே சுவாமிகளுடைய வாழ்க்கை நாளிலே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். சுவாமிகள் ராமேஸ்வரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிறப்பன் வலசையில் தவம் இருந்தார்கள். முருகப்பெருமான் ஒருவனையே நோக்கி தவம் இருந்த ஸ்தலம் பிறப்பன் வலசையாகும். இந்த பிறப்பன் வலசையை ஒவ்வொரு அடியாரிலும் சென்று மனமுருகி அந்த இடத்தில் தன்னுடைய குறைகளை கூறி வந்தால் இந்த பிறவி அறும் என்பதில் ஒரு துளி ஐயமில்லை. எத்தனையோ தலம் சுற்றி வந்தேன், மனம் எல் துணையும் அத்தன் குமாரன் முருகனை நாடு அடங்கவில்லை. பக்தர்கள் வாழ் பிறப்பன் வலசை செம்பதிதனிலே சத்தியமாக கூடினதால் ஒரு தாழ்வில்லை என்று சுவாமிகள் அந்த பதிக அந்த பிறப்பன் வலசையின் பெருமையை கூறியுள்ளார்கள். இங்கு சுவாமிகள் தவம் இருக்கும்போது 6 நாள் மனமடக்கி தியானம் செய்யும் பொழுது 7ஆம் நாள் அருணாத பெருமானுடனும் அகத்திய மாமுனிவருடனும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு ஒரு சொல் ஓதி மறைந்தார்கள். அந்த ஒரு சொல் என்னவென்ற என்பதை பாம்பன் சுவாமிகள் தகராள ரகசியம் என்ற நூலில் தெளிவாக எழுதியுள்ளார்கள். ஆகையால் இந்த தகராள ரகசியம் நாம் புரிந்து படிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் என்பதில் ஒரு துளி ஐயமில்லை. மகளியங்குளங்கில் நல்ல தமிழ்நாவலர் புலம்பு கவிதை
படி உண்ணுபவர் உள்ளபடி உய்யன உண்ணு பெரிய வல்ல முருகை நடனி மறைந்த இடம் வெள்ளை கிளம்பு புயலுக்கு அடை வெள்ளலைகள் வீசு வளம் மறு பொன் மவுளி என் திசையுமே